ஸோ கைஸ் நான் எங்கே போகிறேன் எதுக்கு போகிறேன்றது வந்து யாருக்குமே வந்து சொல்ல மாட்டேன். ஸோ ரொம்பவே வந்து சஸ்பென்ஸாக இருக்குது. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிப் பண்ண பாப்பாருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். எப்படி இருந்தாலும் வீடியோவில் காட்டுவேன். அண்ட் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக 4 AM ஆகுது. அது எப்படி கையை பார்த்து வந்து டைம் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் நம்ம ஸ்டைலு, ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வந்து கிளம்புவோம் வாங்க. 20 minutes later. பஸ்ஸுக்கு வந்துட்டோம், அதான் உண்மை. அதாவது ட்ரெயினில் போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு, ட்ரெயின் வந்து கிடைக்காம இருந்ததால் வந்து ஒரே கடுப்பாக இருந்துச்சு, மிஸ் ஆகிடுச்சு ட்ரெயின். ஸோ வந்து பிளாக் அப்படி இப்படின்னு இருக்கும். ஸோ போய் வந்து எந்த பிளேஸ்னு வந்து இப்போ வந்து கெஸ் பண்ணுங்கள், அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் போக போக வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம கூட பார்த்திங்கன்னா வந்து கேமராமேன் வந்து வந்துருக்குறாப்புல. ஸோ கேமராமேன் நிச்சய் எம்கே, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரெண்டு ஹாய் சொல். ஹாய். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூல்மேட்டு, வேறு யாரும் இல்லை, புதுசாக இருப்பார்னு பார்ப்பீங்க, ஸ்கூல்மேட்டு தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரும் கூட. ஸோ போய் வேறு லெவலில் என்ஜாய் பண்ண போகிறோம், வாங்க சேர்ந்து ட்ராவல் பண்ணுறோம். ஸோ கைஸ் வந்து போர்டை வந்து பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து நடந்துட்டு போயிட்டு இருக்கிறோம். அண்டு கொஞ்சம் தூரத்தான் இருக்குது, ஒரு கிட்ட 5 to 7 kilometers. முடிஞ்சால் வந்து இங்கே வந்து ஒரு ஆட்டோ பிடிப்போம், இல்லைனா வந்து நடந்து தான் போக வேண்டியது. அண்ட் என்ன வந்து இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, லேட் ஆனதால் வந்து எங்களால் வந்து சரியாக டைமுக்கு வந்து வர முடியல. பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயிலாக வந்து காட்டுறேன். அண்டு இனிமே தான் இந்த வ்ளாக் வந்து ஆரம்பிக்க போகுது, ஓகேங்களா? ஹாய், ஹலோ, வெல்கம் நம்ம வெல்கம் பேக் டு ரிச்சி பிளாக்ஸ் தமிழ் சேனல். ஸோ கைஸ் வந்து ஒரேடியா வந்து சிவகங்கை ஹில்ஸ் முன்னாடியே வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஹில்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா கிட்டத்தட்ட வந்து நந்தி ஹில்ஸ்னு சொல்லி நிறைய பேர் வந்து பெங்களூர்ல பயங்கர ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. பட் நந்தி ஹில்ஸோட இன்னுமே அழகா இருக்கிற ஹில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை ஹில்ஸ். நந்தி ஹில்ஸ் அளவுக்கு ஹைட் இல்லைனாலும் இது வந்து ரியலா நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும், செம்ம ஹைட்டு. மேலே வந்து ஃபாக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ உள்ள போய் என்னென்ன இருக்குன்றது என்ஜாய் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த ட்ரிப்பே ஒரு மாதிரி வேற மாதிரி இருந்துச்சு. ஸோ கைஸ் இனிமே தான் வந்து வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கைஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு வியூ காமிப்பேன்னு சொல்லி, அங்கே பாருங்க. எப்பா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஹில்ஸ்க்கு வந்திருக்கிறேன். இந்த ஹில்ஸ் பற்றி நான் ஃபியூதர் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ கைஸ் நான் வந்து ஏற ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட பியர் கிளர்ஸ், அவர் பேர் கூட வரமாட்டேங்குது, டிஸ்கவரியில் மேன் வர்சஸ் வைல்டில் வருவார் இல்லையா, அவர் மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் தூரத்தான் ஏறி இருக்கிறோம், அதுக்கே வந்து டயர்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணுறேன், ஓகே. ஸோ கைஸ் உங்களுக்கு வந்து வியூ காட்டுறோம் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி வச்சுக்கோங்களேன், அவ்வளோ தூரம் தான் வந்திருக்கிறோம். அண்ட் இதோட வியூவை பாருங்கள். ஸோ கைஸ் அப்படியே வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கணும். அதாவது பின்னாடி பாருங்கள், வியூ வேறு லெவலில் இருக்கா. ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ரிஃப்ரெஷ்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது பார்த்தோம்னா ஸ்நாக்ஸ் கடை, ஃப்ரூட்டு, தண்ணி பாட்டில், எல்லாம் ஜூஸ் எல்லாம் விற்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். போக போக ஸ்டெப்ஸும் வந்து மாறிட்டே இருக்கு. அது மண்ணாயிடுச்சு, ஃபஸ்ட்டு கல் ஸ்டெப்பாக இருந்துருச்சு. ஸோ கொஞ்சம் பார்த்து போகணும். இங்கே கடைகள்லாம் இருக்குது, நீங்கள் வந்து சாப்பிட்ணுன்னு நினச்சா சாப்பிட்லாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டாப்புக்கு போய் சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ கைஸ் பாருங்கள், ரொம்ப பழமையான ஒரு பில்டிங்கு. அங்கே பாருங்கள் வியூ. நாங்கள் மேலே போயிட்டே இருக்கோம், அங்கே பாருங்கள் ஃபாகு. வாங்க கைஸ், மழை வருதுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு காட்டுப்பூச்சி. மாசா எத்தா கேப்டனா? ஓஹே.
பாருங்க புகை தெரிதா மேல போய் உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், பட் இருந்தாலும் என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கவர் பண்றேன். அங்க பாருங்க பின்னாடி தெரிதா உங்களுக்கு பாக தெரியும் நினைக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க, பூஸ்ட் பண்றோம் கிளம்புறோம் வாங்க. முடியல, இன்னும் நிறைய ஐட்டம் இருக்கு, வாங்க போலாம். ஸோ கைஸ் வந்து லிட்ரலாக வந்து நம்ம வந்து ஃபாகுக்குள்ளே வந்துட்டோம். பார்த்துருப்பீங்க இது ஒரே ஒரு பயங்கரமான ஆட்வென்ச்சர் ட்ரிப்பாக இருந்துச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் போயிடுவோம். எனக்கு அந்த கோல்ட்னஸ் என்னால் ஃபீல் பண்ண முடியுது பார்த்தீங்களா. நிறைய ஃபேமிலிஸு, ஸோ நிறைய நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு பாய்ஸு எல்லாமே இருக்கிறாங்க. மேலே போய் பார்ப்போம். கைஸ் நம்ம வந்து டாப் வியூ பாயிண்ட்டுக்கு வந்து வந்திருக்கிறோம். ஸோ டெஃபினட்டாக இவ்வளோ தூரம் வந்து அதோட இதோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி சொல்லணும்னா, அங்கேருந்து இங்கே வரத்துக்கு கிட்டத்தட்ட 3 to 2 kilometers இருக்கும். மிச்சம் இருக்கிற விஷயம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா, இதோட ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கூகுளோட விக்கிபீடியா பாருங்க. ஏன்னா நானும் அதுலேருந்து தான் பார்த்து சொல்கிறேன். ஸோ வாங்க ஃபாக பாருங்க. எப்பா அங்கே பாருங்க, கொஞ்சம் இம்மாலையாங்க. என்னங்க நீங்கள் நீங்கள் வந்து பெங்களூரில் இவ்வளோ நந்தி ஹில்ஸ் நந்தி ஹில்ஸ்ன்னு சொல்கிறாங்க, பட் நந்தி ஹில்ஸோட உண்மையாக அருமையாகவே இருக்கு. ஏன்னு தெரியுமா, நான் நந்தி ஹில்ஸ்க்கே போகல, அதுதான் உண்மை. ஸோ நந்தி ஹில்ஸ்க்கோ போவோம், அது வந்து பிளாக் எல்லாரும் பண்ணியிருக்கிறாங்க, பட் சிவகங்கை ஹில்ஸ் வந்து நிறைய வந்து நிறைய பேர் வந்து பண்ணல. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பிளாக் வந்து உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லி, நீங்களும் எங்கள் கூட வந்து சேர்ந்து ஒரு ட்ராவல் பண்ண மாதிரி இருக்கும். உங்களுக்கு நிறைய விஷயம் காட்டுறாங்க, வாங்க அப்படியே வாங்க பார்த்து அங்கே பாருங்க. ஸ்லிப் ஆனால் அவ்வளோதான் உள்ளே போய் விழுந்துருவோம். கேமராமேன் பார்த்து வாப்பா, கீழே விழுந்துருப்பா. விஷயம் காட்டணும், இந்த ஃப்ரீ ஃபயர் ஆடுறீங்க பாருங்களா. அந்த ஃப்ரீ ஃபயர் ஆடும் போது அந்த மேப் இருக்கு இல்லையா, பெர்முடா மேப், இட்டு அதே மாதிரி தான் இருக்குது. அந்த பெர்முடா மேப்பை ரியல் லைஃப்பில் பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ பாயிண்ட்டு. டெஃபினட்டாக நீங்களும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கணும் ஓகேங்களா. ஸோ கைஸ் பாருங்க, வேறு லெவலில் இருக்குது. ஃபுல் ஃபாக தான், ஒரே ஃபாக தான், நிறைய பேர் இருக்கிறாங்க ஃபேமிலியில். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஐடியா வந்து நம்ம ரெஸ்ட் எடுக்க வந்துட்டோம். கிட்டத்தட்ட மூஞ்செல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. அதாவது என்ன விஷயம்னா வந்து டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். ஒரு ட்ரெக்கிங் மாதிரி பண்ணலாம், நிறையவே சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபாகெல்லாம் வந்து வேற லெவலில் இருந்துச்சு ஓகேங்களா. அண்ட் ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டியதுன்னா வந்து இதோட ஃபீட்டு வந்து நிறைய பேர் வந்து கேட்பீங்க. இதோட ஃபீட்டு வந்து மேக்ஸிமம் வந்து 3000 feet இருக்குது ஓகேங்களா. ஸோ 3000 feet 3000 மேலேயே இருக்குது அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியல. பட் நந்தி ஹில்ஸ் இதோட ஹைட்டு நிறைய பேர் வந்து பண்ணியிருக்கிறாங்க, பட் நான் வந்து பண்ணதில்லை ஓகேங்களா. ஸோ வந்து அதனால தான் சிவகங்கை ஹில்ஸ் பண்ணலாம், இது நம்ம கவர் பண்ணலாம், யாருமே கவர் பண்ணாத விஷயத்த நம்ம கவர் பண்ணால் இன்னும் பயங்கரமாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கவர் பண்ண ஓகேங்களா. ஸோ ஹைட்டுக்கு வந்துட்டோம், இன்னும் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ நான் கவர் பண்ணுறேன் ஓகே. நாங்கள் வந்து கீழே இறங்குற டைம் வந்து வந்தாச்சு. ஸோ ஃபாகும் அப்படியே தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கு. ஸோ கீழே போய் உங்களை வந்து மீட் பண்ணுறேன், ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். போகும்போதே ஏதாவது இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் வந்து கவர் பண்ணுறேன் ஓகேங்களா.
அடிச்சாங்க பாரு டேய் என் வீடு தெரிதா டேய் தெரிதா ஜஸ்ட் காமெடி தான் பண்ணேன் பாருங்க என் கடவுள் எவ்வளோ அழகாக படிச்சிருக்கிறார் உலகத்தை வேற லெவலில் இருக்குங்க சாமான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த காட்டணும் இங்கே என்ன சொல்லியிருக்குது சே நோ டு பிளாஸ்டிக் ஆனால் இங்கே பாருங்க பிளாஸ்டிக்லாம் இருக்கு இவ்வளோ சொல்லி வந்து யாருமே ஃபாலோ பண்ண மாதிரி இருந்தாங்கன்னா அது நம்ம தப்பு தான் இறங்கும் போது ஒரு பிளான்ட் வந்து பார்த்தோம் அதாவது ஒரு ட்ரீயை பார்த்தோம் இது என்ன ட்ரீன்னு கமெண்ட் பண்ணுங்க ஸோ கைஸ் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இறங்கி வந்துட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் இன் பிட்வீனில் வந்து வீடியோ பண்ணல நிறைய பேர் வந்து கேட்பீங்க உங்களுக்கு இறங்குனா தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு சொல்லி ஸோ கைஸ் வந்து வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க எனக்கு எப்படி வந்திருக்குதுன்னு தெரில பட் எவ்வளோ இவ்வளோ தூரம் ஏறும் போது ஏதோ கஷ்டப்பட்டு விலாக் மாதிரி ட்ரை பண்ணோம் எப்படி வந்திருக்குதுன்னு தெரில ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது இந்த வீடியோக்கு வந்து ஏதாவது ஒரு பர்ஃபெக்டான கன்க்ளூஷன் கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறேன் அதாவது என்னென்னா நான் சொல்கிற ஒரு 3 points வந்து சொல்ல போகிறேன் இந்த 3 points வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னா நீங்கள் சப்போஸ் இந்த ஹில்ஸ் பார்க்கணும் இந்த வீடியோ பார்த்துட்டு ஹில்ஸ் பார்க்க விசிட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இந்த 3 tips வந்து டெஃபினட்டாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் ஸோ இந்த 3 tips என்னன்றதை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் முதல் விஷயம் எல்லாருக்கும் தெரியும் ஃபஸ்ட் அண்ட் மோஸ்ட் வந்து எல்லாருக்கும் வந்து சேஃப்டி வந்து ரொம்பவே மஸ்ட் ஓகேங்களா ஸோ சேஃப்டி தான் முக்கியம் அவ்வளோ தூரம் போகிறோம் கிட்டத்தட்ட வந்து 3 to 4 3 to 3.5 kilometers இல்லை 2.5 kilometers அப்ராக்சிமேட்டாக எனக்கு தெரியாது அவ்வளோ தூரம் நம்ம வந்து மேலே ஹில்ல வந்து கிளைம் பண்ண போகிறோம் ரொம்ப சேஃப்டி வந்து ரொம்பவே முக்கியம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எது பண்ணாலும் அவ்வளோ தூரம் ஹில்ஸ் போனாலும் தயவு செஞ்சு வந்து செப்பல் வந்து யூஸ் பண்ணாதீங்க நிறைய பேர் வந்து செப்பல் யூஸ் பண்ணிட்டு வந்து ஹில்ஸ் வந்து கிளைம் பண்ணுறாங்க அது வந்து ரொம்பவே ஆபத்து ஏன்னா இந்த மாதிரி டைமில் வந்து அங்கே சுற்றி ஃபாக் இருக்கு இல்லையா ஸோ அது ஸ்லிப்பாக அதாவது ஃபாக் இருக்கிற ஏரியா நிறைய தண்ணியெல்லாம் ஓடும் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது உங்களுக்கு ஸ்லிப் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது முதல் விஷயம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்காக நான் என்ன வந்து சொல்கிறேன்னா ஷூ வந்து போட்டுக்கோங்க ஷூ போட்டு சேஃபாக வந்து போங்க ரெண்டாவதாக நான் வந்து என்ன விஷயம் வந்து சொல்கிறேன்னா வந்து பொதுவாகவே இந்த மாதிரி ஹில்ஸோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணோன்னா எக்ஸ்பென்சஸ் அதிகமாக தான் ஆகும் எக்ஸ்பென்சஸ் ஆகியே ஆகும் எக்ஸ்பெண்டிச்சர்லாம் ஆகும்ன்றதை வந்து நான் சொல்லியிருப்பேன் இல்லையா சப்போஸ் நீங்கள் அங்கே போய் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்காக நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போங்க ஏதாவது சாப்பிட வந்து எடுத்துகிட்டு போங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அங்கே இருக்கிற ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது நிறைய ஷாப் இருக்குது நீங்கள் ஒரு ஹில்லும் ஏறும்போது ஒரு பார்ட் ஆஃப் த ஹில்ல வந்து உங்களுக்கு ஷாப்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா கம்பேரிட்டிவ்லி வெளியே இருக்கிற பொருளோட இங்கே அங்கே ஹில்ஸில் போய் வாங்குறது வந்து ரொம்பவே அதிகம் ஸோ அதால் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா தயவு செஞ்சு ஸ்நாக்ஸோ வீட்டில் ஏதாவது கட்டிட்டு போய் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட போங்க அதுதான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் பிஸ்னஸ் டாக்டிக்ஸ் ஆமாம் டாக்டிக்ஸ் ஆமாம் லாஸ்ட்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி இந்த வீடியோ வந்து முடிக்கலான்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லட்டா சொல்லட்டுமா அட சொல்லுங்கடா சொல்லி தொலையட்டுமா அதாவது என்னன்னா நான் பா சொல்லிடலாமா எல்லா வீடியோல சொல்லுறது தானடா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலையா இந்த ஊர்ல எந்த ரூபத்துல வர்றா எந்த ரூபத்துல தெரியும் வழக்க போல நீங்களும் இந்த வீடியோல வந்து டென்ஷன் ஆயிருப்பீங்க நம்புறேன் சோ ஒன்னும் இல்ல இந்த வீடியோ வந்து மேக்சிமம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஏன்றது பாத்தீங்கன்னா நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு விலாக் எடுத்தோம் டைம் இன்வெஸ்ட் பண்ணி மணியை இன்வெஸ்ட் பண்ணி சோ இந்த வீடியோக்கு நீங்க கொடுக்குற மோஸ்ட் ரெஸ்பெக்ட் என்னன்னா இந்த வீடியோ பார்த்து அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தவங்க போய் சிவகங்கை ஹில்ஸை வந்து விசிட் பண்ணா வந்து ரொம்பவே எனக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படி போனீங்கன்னா போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல நான் டேக் பண்ணி விட்டுருங்களேன் அதோட ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சரி அதை சொல்லி இந்த வீடியோவை வந்து எண்ட் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து இது ரிலீஜியஸ் பிளேஸ் ப்ரோ இது மாதிரி போலாமா ப்ரோ ப்ரோ கிறிஸ்டியன் நான் போலாமா ப்ரோ முஸ்லீம் நான் போலாமான்னு நிறைய பேர் வந்து கேட்பீங்க அந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் ஓகேங்களா அங்கே டெம்பிள் இருக்கு பட் இருந்தாலும் அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் நிறைய பேர் யார் வேணாலும் வந்து விசிட் பண்ணலாம் ஃபாரினர்ஸ் எல்லாம் கூட விசிட் பண்றாங்க ஓகேங்களா ஸோ நீங்க வந்து போவீங்கன்னு நம்புறேன் அண்ட் ஃபர்ஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேற லெவல் விளாக்ஸில் ஃபுட் ரிவ்யூஸில் எல்லா இன்ஃபார்மேட்டிவ் வீடியோஸ்லாம் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் சரிங்க
இது நல்லா இருக்கு. சைனிங் ஆஃப் ஃப்ரம் ரிச்சி, பை கைஸ்.